இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஈரமான ரோஜாவில் வந்துட்டு நம்ம பார்த்திபனுக்காக வாங்கின ஷர்ட்டை வந்துட்டு காவியாவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி ஜீவாவுக்காக பாப்ரியாவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஜீவா கிட்டே கொடுக்கலாமா வேணாமான்னு பயங்கர யோசனையில் இருக்காங்க பிரியா. அவங்களால வந்துட்டு இப்போ கொடுக்க வேணாம், அவங்க முழு மனசோட எப்போ நம்மளை ஏற்றுக்கிறாங்களோ அப்போ கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் காவியாவும் மகாவும் உள்ளே வராங்க. வந்த உடனே ஷர்ட்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சைஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது காவியா வளர்றாங்க. என்னன்னாக்கா இந்த மாதிரி ஜீவாவுக்கு இந்த ஷர்ட்லாம் பத்தாது, இந்த சைஸ் சரியாக வராது, இது வந்து அப்பாவோட ஷர்ட் சைஸு, கண்டிப்பாக 39 இல்லைனா 40 தான் ஜீவாவுக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லி வளர்றாங்க. அப்போ கூட பிரியா கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்திபன் தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்து சொன்னார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திபன் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா நியூஸ் பேப்பர்லேயே வந்துட்டு ஜீவாக்கும் பிரியாக்கும் அவருக்குமே வந்து சேர்த்து இந்த மாதிரி 100வது நாள் கல்யாண நாள் அப்படின்னு சொல்லி வாழ்த்து போடுற மாதிரி போட்டு பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணால் காவியா பயங்கர கோவமாயிட்டாங்க. யாரும் பக்கத்தில் உள்ளவங்களுக்கே தெரியக்கூடாதுன்னு அத்தை நினைக்கிறாங்க. இவர் என்னடானா ஊருக்கே தெரிகிற மாதிரி ரெண்டு பேர் ஃபோட்டோவையும் இப்படி போட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப கோவமாகவே இருக்காங்க. ஃபோன் பண்ணி திட்டமும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நீ வந்து கோயிலுக்கு கிளம்பி வா, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திபனும் கிளம்பி கோயிலுக்கு போகிறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் ஜீவா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா அனாத ஆசிரமத்தில் இருக்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் வந்து ட்ரெஸ்ஸு ஸ்வீட்டு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. எதுக்குனாக்கா இந்த மாதிரி 100வது நாளுக்கு கல்யாண நாளுக்காக கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருக்குது நம்ம பிரியாவுக்கு. நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி வர சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கி எபிசோட் நடந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.